ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முளைக்கட்டின பயிரில் சுண்டல் பார்க்க போகிறோம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் முளைக்கட்டின பயிரை மட்டும் வேக வச்சிடாதீங்க. அதை வேக வச்சிட்டிங்கன்னா அதோடய சத்தெல்லாம் போயிடும். தானாக இருக்கிற அந்த வெறும் பயிர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். ஆனால் முளைக்கட்டின பயிரை வந்து வேக வைக்காதீங்க. அதை அவிச்சிட்டிங்கனாவே அதனோட சத்தெல்லாம் போயிடும். ஸோ அதை நீங்கள் இப்படியே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி முளைக்கட்டை வைக்கிறதுங்கிறத நான் வேறு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் கொடுத்துருக்கேன். அதோடது வந்து லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது எப்படி தாளிக்கிறேங்கிறது மட்டும் சொல்கிறேன், என்னென்னா சேர்க்குறேன்னு சொல்கிறேன். ஒரு கப் அளவு முளைக்கட்டின பயிர் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் பெருங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக சேர்த்துக்கங்க. ஏன்னா பாசிப்பயிரும் வந்து குளிர்ச்சி தான். அதில் அந்த புளிப்புத்தன்மை வேணும்னு நினச்சி நீங்கள் அதை புழிஞ்சிட்டிங்கன்னா அது இன்னும் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி அதிகமாக்கிடும். மேக்ஸிமம் இதை காலையில் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். காலையில் எடுத்திங்கனாவே உங்களுக்கு வயிறும் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சாப்பிடவும் மாட்டோம். நம்ம இதை சாப்பிட்டோம்னாவே இது வந்து வெயிட் லாஸ்க்கே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் அடிக்கடி இதை வந்து ஒரு பிடிச்சபடி இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரை நீங்கள் ஒரு பிடிச்சபடி நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ சத்து இதில் இருக்குது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இந்த சுண்டல் நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வாணலியில் போட்டு வதக்கும் போதே கொஞ்சம் சாஃப்டாக இருங்க. நீங்கள் டைரெக்டாக சாப்பிடும்போது ரொம்ப சக்கச்சக்கையாக இருக்கும். அப்படி சாப்பிட சிரமமாக இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப வேக வச்சிடாதீங்க, அவிச்சிடவே அவிச்சிடாதீங்க. முளைக்கட்டின பயிர் அவிக்கவும் கூடாது. இதோட நிறம் மாறவே கூடாது. இதோட நிறம் மாறிடுச்சுனாவே உங்களுக்கு முளைக்கட்டின பயிரோட சத்துக்கள் மட்டும் போயிடும். அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இது இந்த கொரோனா டைம்னு இல்லை, எல்லா டைம்லேயுமே உங்கள் டயட்டில் இது இருந்துகிட்டே வரட்டும். கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டாம், ஒரு பிடிச்சபடி எடுத்துக்கோங்க. இங்கே லெமன் இருக்குது, தேவைன்னா விட்டுக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், இதில் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இதை சேர்த்துக்க வேண்டாம். ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். இல்லைனாலுமே இதுவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் வேணும்னா தேங்காய் கொஞ்சம், மாங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் சேர்க்கறதில்ல, இது இன்னும் கொஞ்சம் நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை சேர்க்கலை. ஆனால் இப்படி செய்யும்பொழுது கண்டிப்பாக இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப பஞ்சு பஞ்சாக இருக்காது வேக வைக்கிற அளவுக்கு. பட் நீங்கள் இந்த கலர்லேயே நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் இதில் மட்டும் வச்சுருக்காதீங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸாக எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.